கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரையில் செயலாளராக தலைவராங்கிறவங்களுக்கு தனிப்பட்ட பங்களிப்பு என்பது ஒரு குறைவான அளவுக்கு தான் இருக்க முடியும். எல்லாமே இது ஒரு கூட்டு தலைமையாக செயல்படக்கூடிய கட்சி என்கிற போது செயலாளர் என்கிற முறையில் அந்த கூட்டு தலைமையில் ஒரு அங்கம் என்கிற முறையில் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறத நான் தனியாக குறிப்பிட விரும்புகிறேன். சரி, அதுக்கு மேலே சில விஷயங்களை நம்ம எடுக்கிற முன்முயற்சி நம்முடைய பங்களிப்பில் ஒரு தனிப்பட்ட இதுவும் இருக்குங்கிறத நான் மறுக்கலை. செயலாளருக்கு எந்த பாத்திரமும் பங்களிப்பும் இல்லையானா இருக்க தான் செய்யுது. ஆனால் வேறு பல கட்சிகள் மாதிரி அவங்க தான் தலைவர்கள் செயலாளர் தீர்மானிக்கிறது தான் எல்லாமோ அப்படி என்கிற அந்த நடைமுறை கம்யூனிஸ்ட் கட்சியில் பொதுவாக கிடையாது, எந்த மட்டத்திலையும் கிடையாது. அந்த கூட்டு தலைமைக்கு உட்பட்டு நாம் சில பணிகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இடையில இந்த கொரோனா காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் இயக்கங்களையோ அரசியல் பணிகளையோ செய்ய முடியாது, இது ஏற்பட்டது. ஆனால் அதில் கூட எங்களுடைய இது என்னென்னா, நாங்கள் வந்து மற்ற எந்த இயக்கங்களை காட்டிலும் இந்த கொரோனா காலத்தில் மக்களுக்கு சேவை பணி செய்வதில் எங்களுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய பணியாற்றி இருக்கிறாங்க. பல இடங்களில் உயிரை பணயம் வைத்து கூட மருத்துவமனைகளில், கிராமங்களில், நகரங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பது போன்ற பணிகளை எங்களுடைய தோழர்கள் செஞ்சுருக்காங்க. இந்த மாநில மாநாட்டில் கூட அந்த பணிகளை நாங்கள் பாராட்டுகிறபோது மிகுந்த உற்சாகமும் மிகுந்த நிறைவும் ஏற்பட்டது. அது தொடர்ந்து அடுத்த கட்டமாக இப்போ ரெண்டாவது முறையாக மாநில செயலாளர் தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்து எதிர்காலத்தில் நம்முடைய பணிகளை முன்னெடுப்பதற்கான குறிப்பாக நம்முடைய அரசியல் திசை வழி எதுவாக இருக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டில் சில முடிவுகளுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதை நாங்கள் வந்து எதிர்காலத்தில் நிறைவேற்றுவோம். பொதுவாக நாங்கள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொன்ன விரும்பணும்னா, இன்றைக்கி வந்து இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு அடிப்படையான கோட்பாடு இருக்குது. எங்களை பொறுத்தவரையில் இறை நம்பிக்கை இருக்கிறவங்கள நாங்கள் குறை சொல்லவும் விரும்பலை. இல்லை இறை நம்பிக்கை கடவுளே இல்லை அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறதும் இல்லை. இறை நம்பிக்கை இருப்பதும் இல்லாததும் அவங்க சொந்த சமாச்சாரம், சொந்த தனிப்பட்ட உரிமை இருந்துச்சு. என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு எதேச்சியாக என்ன நடந்து போச்சுன்னா, பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்கு வந்து அரசியல் தளத்தில் மக்களுடைய வேறு எந்த தளத்திலையும் அவங்களுக்கு வாய்ப்பு என்பது இல்லை. ஏன்னா அவங்களுடைய அடிப்படையான கொள்கை அணுகுமுறை எல்லா தளத்திலேயும் அவங்களுக்கு எதிர்மறையான நிலை தான் என்பது இருக்கிறது. இப்போ அரசியல்னா இங்கே தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், தமிழ் மக்கள், தமிழருடைய நீண்டகால உரிமை என்பதற்கு அதுக்கும் பாஜகவுக்கும் எதிர்நிலை தான் இருக்க வேண்டும். அவங்க வந்து இந்துன்னு சொல்கிற போது கூட அவங்களால வந்து இங்கே தமிழ்நாட்டில் பெரிய தாக்கத்தை உருவாக்கலை. ஏன்னா இங்கே மக்களுக்கு வந்து மக்கள் மத நம்பிக்கை என்பது இருக்கிறது, லட்சக்கணக்கான மக்கள் கோயில்கள்லையும். ஆனால் ஒரு இந்து என்கிற அடிப்படையில் சிறுபான்மை மக்களோடு மோதுகிற ஒரு வெறுப்பு அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்கல. ஸோ இந்த தளங்கள்லாம் அவங்களுக்கு வந்து இல்லாத சூழ்நிலையில் அவங்க ரொம்ப ஆழமாக ஊன்றி போய் கோயில் நிர்வாகங்களை தங்கள் கையில் எடுத்துக்கொள்வது, கோயில்களில் இருந்து பணியாற்றுவது, கோயில்களை தங்களுடைய தளங்களாக மாற்றுவது என்கிற முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. இப்போ எங்கேயோ சம்மந்தம் இல்லாத ஒரு கோயில் இருக்குன்னா அங்கே போய் ஆர்எஸ்எஸ் கொடியை கட்டுறாங்க, அங்கே போய் ஆர்எஸ்எஸ் இது பண்ணுறாங்க. நீங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிற அது வந்து அந்த கோயில் அந்த அந்த தெய்வம் வந்து வேறு இடத்துல இருக்காது. குலதெய்வ வழிபாடு முறை என்பது இருக்கிறது. இப்போ இந்த சிறு தெய்வ வழிபாடு இதெல்லாம் கூட அவங்க போய் இப்போ என்னென்னா, இந்த சிறு தெய்வ வழிபாட்டில் பெரிய வேதங்கள் ஓதப்படுவதோ வேத முறைகள் அடிப்படையில் வழிபாடு செய்வதோ கிடையாது. அவங்கவுங்க முறைப்படி ஆடு வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க, அதுக்கு எல்லாருக்கும் படையல் போடுவாங்க. மக்களுடைய இயற்கையான வாழ்க்கை முறையோடு அந்த தெய்வ வழிபாடு இருக்கும். இப்போ அதையெல்லாம் கூட இவங்க என்ன மாத்துறாங்கன்னா, அங்கே வந்து வேதங்களை ஓதுவது, அங்கே வந்து பூசாரிகள் அமர்த்தி அவங்க வந்து அங்கே இருக்கிற பூசாரிலாம் இவங்களில் ஒரு ஆள் தான் பூசாரியாக இருப்பார். அந்த இதில் இருக்கிறவரு அவங்கள ஒருத்தர் தான் பூசாரியாக இருப்பார். அவருக்கு ஒன்றும் தனிப்பட்ட இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்க என்னென்னா, இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அந்த கோயில் நிர்வாகங்களை எல்லாமே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை வந்து ஒரு வெறுப்பு அரசியலுக்கு பயன்படுத்துகிறாங்க. இல்லை, இப்போ பல இடங்களில் அந்த மாதிரி செய்திகள் வருகிற போது தான், இப்போ கேரளாவில் ஏற்கனவே இதையெல்லாம் பார்த்த பிறகு அவங்க வேற ஒரு முடிவுக்கு வந்தாங்க, நாமளும் அந்த கோயில் நிர்வாகங்களை பங்கேற்கலாம், கோயில் நிர்வாகங்களை வந்து எடுத்துக்கிட்டு மக்களுக்கு வந்து அங்கே அடிப்படை கட்டமைப்பு பணிகளை செய்வது, அங்கே போய் நாங்கள் வந்து அபிஷேகம் ஆராதனை பண்ணுகிற வேலைகளில் நாங்கள் செய்ய போகிறோம். அப்போ அந்த இடங்களில் ஆர்எஸ்எஸ் உள்ள நுழையாமல் இருப்பதற்கு ஒரு தடையை உண்டாக்குவது. அப்போ அங்கே மக்கள் மத்தியில் ஒரு பகுத்தறிவு, அங்கே மக்கள் மத்தியில் நம்முடைய தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் இவைகளையெல்லாம் வந்து முன்னெடுத்து போகிற காரியங்களை நம்ம செய்யலாமே. தமிழ் பண்பாடு என்பது யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிற பண்பாடு தான் தமிழ் பண்பாடு. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைன்னா ஜகத்தினை அழிச்சிடுவோன்னு பாரு, அதுதான் நம்முடைய பண்பாடு. ஆகவே இங்கே வந்து ஒரு 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 சாதியோட இன்னொரு சாதியை மோத வைக்கிறது, ஒரு மதத்தோட இன்னொரு மதத்தை மோத வைக்கிறதுங்கிற இயற்கையாக பார்த்தா அந்த மாதிரி கட்டமைப்பு தமிழ்நாட்டில் கிடையாது. இன்னும் ஆர்எஸ்எஸ் வந்து இந்த கொலைகள் அது படுகொலைகள் நடப்பதற்கு அடிப்படையான காரணமே ஆர்எஸ்எஸ் தான்.
ஏன்னா அவங்க தான் இந்த கொலை வெறி இந்த அரசியலை இந்தியாவில் ஆரம்ப காலத்திலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க. கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மையோ அல்லது விட்டு கொடுக்குற மனோபாவம் எங்களுக்கு கிடையாது. தங்களுடைய கொள்கையை எதிர்க்கிற யாராக இருந்தாலும் அவங்களை இது பண்ணுங்கிறது தான். ஆகவே அவங்க அந்த எங்களை பொறுத்த வரையில் அங்கே நம்ம மக்கள் மத்தியில் அமைதியாக வேண்டுகோள் விடுறது தான், மக்களுக்கு வேண்டுகோள் விடுறது. நாம் சகோதரராக இருப்போம், நீங்கள் பல சாதி மக்கள் இருக்காங்க, நம்ம சாதிக்குள்ளே நம்ம சகோதரராக இருப்போம், பல மதங்கள். இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இந்து கோயில்களுக்கு இஸ்லாமியர்கள் வந்து வழிபடுறாங்க, பல இஸ்லாமிய கோயில்களுக்கு இந்துக்கள் போய் வழிபடுறது. இந்த பண்பாடு எவ்வளோ சிறந்த பண்பாடு, இதையெல்லாம் மொத்தமாக ஒழிச்சு கட்டுறதுங்கிற மாதிரி அவங்க போகிறதுங்கிறது தான் நாம் வந்து இடம் கொடுக்க வேண்டாம். பொதுவாக என்னென்னா நாங்கள் இந்த தேநீர் விருந்துக்கு போகிறதா போகிறது இல்லையாங்கிறது சில நேரங்களில் போவோம், சில நேரங்களில் போக மாட்டோம். அது ஒரு கொள்கை பிரச்சனையாகவோ ஒரு முக்கியமான அரசியல் பிரச்சனையாக நாங்கள் பார்க்கறது இல்லை. சரி, ஒரு விழாவை ஒட்டி விடுதலை போகிற சுதந்திர போராட்டம் தானே, இப்படியெல்லாம் பார்த்தா சில நேரங்களில் போயிருப்போம், சில நேரங்களில் போவோம். எல்லா விருந்துக்கும் நாங்கள் போனதும் கிடையாது. இப்போ இந்த ஆண்டு புறக்கணிப்பது என்று ஒரு அரசியல் முடிவையாக நாங்கள் எடுத்தோம்னா, ஆளுநர் மாளிகை என்பது பொதுவாக வந்து தமிழ் மக்களுடைய தமிழக அரசாங்கத்தினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு அலுவலகமாக ஆளுநர் இருக்கணும். அவ்வாறு அது இல்லைங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எனவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற மசோதாக்களை நீங்கள் வந்து மேலேயே அனுப்ப மாட்டீங்க, முடிவும் எடுக்க மாட்டீங்க, கிடப்பில் போட்டு உட்காந்துருப்பீங்க. இந்த ஏழு தமிழர்கள் விடுதலையில் நீங்கள் மட்டும் மௌனம் சாதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து துணைவேந்தர்கள் கூட்டத்தில் போய் நீங்கள் வந்து மாநிலத்தினுடைய வளர்ச்சி ஒன்றும் பெரிய மாற்று இல்லை, தேச வளர்ச்சி தான் முக்கியம்னு ஒரு ஒட்டுமொத்தமான கான்ஸ்டியூஷனுக்கே விரோதமான கருத்தெல்லாம் சொல்லுவீங்க. ஒட்டுமொத்தமான தேசத்துக்கான வளர்ச்சின்ட்டு அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. இல்லை இல்லை, அதாவது மாநில வளர்ச்சி தேவையில்லைன்னு சொல்ல வேண்டியது. மாநில வளர்ச்சி இல்லாமல் தேச வளர்ச்சி எங்கேருந்து வரும்? நீங்கள் தேசம் வளருதுன்னா எந்த மாநிலத்திலையும் வளர்ச்சி இல்லாமல் எப்படி ஒரு தேச வளர்ச்சி வரும்? அப்போ அது வந்து அது அதனுடைய நோக்கம் என்னென்னா இதுதான், அதாவது மாநிலங்களுக்கு இருக்கிற அந்த அதனுடைய அங்கீகாரத்தை அதனுடைய பங்களிப்பை குறைக்கிறது. இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படையான நோக்கம். ஆளுநரே முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் இருக்கிற மசோதாக்களில் நீங்கள் சொல்கிறது ஓகே, நான் இதுமாரில் முடிவெடுக்க முடியும், நான் தான் முடிவெடுக்கணும். சரி, நீங்கள் கலந்துரையாடல் பண்ணுங்கள், நிபுணர்களை கேளுங்க, அதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுத்துங்க, தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் இது வந்து நீங்கள் நீட்டு தேர்வுங்கிறது நீங்கள் முடிவே எடுக்க முடியாது, இது மத்திய சர்க்கார் தான் எடுக்கணும், ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் தான் ஒப்புதல் கொடுக்கணும். அதுக்கு என்ன நீங்கள் வந்து ஆய்வு பண்ணுறது? நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தில் ஆய்வு பண்ணிங்கன்னா சரி, அதுக்கு உங்களுக்கு நியாயம் இருக்குது. நீங்கள் முடிவே எடுக்க முடியாது, அந்த முடிவை மாற்ற முடியாது, அந்த முடிவை நிராகரிக்க முடியாது. அப்படி இருக்கிற பிரச்சனை நீங்கள் ஏன் வந்து காலத்தை மீண்டும் மீண்டும் எடுத்துக்கிறீங்க? ஆகவே தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த மாதிரி விஷயங்களில் அவர் வந்து ஒரு நியாயமான அரசியல் சட்டம் வகுத்தளித்திருக்கிற அந்த அடிப்படையில் அவர் செயல்படலைங்கிறனால நம்முடைய கருத்து நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்கிற போல எங்களுக்கு அழைப்பு வந்தது. இது மாதிரி தேநீர் விருந்துக்கு நீங்கள் வரணும்னு நாங்கள் என்ன முடிவு எடுத்தோம், சரி என்ன இவ்வளவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆளுநர் தேநீர் விருந்துக்கு நம்ம போகிறது எப்படி? நம்ம போகாமல் கூட விட்டுருலாம், வெளியில் சொல்லலாம். ஆனால் நம்முடைய எதிர்ப்பை ஏதாவது விதத்தில் பதிவு செய்யணுமேங்கிறதுக்காக நாங்கள் வந்து இதை புறக்கணிக்கிறோங்கிற முடிவை நாங்கள் அறிவிச்சோம். அதுக்கப்புறம் வேறு சில கட்சிகளும் அறிவித்தாங்க. அப்புறம் கடைசியாக முதலமைச்சர் அவருக்கும் அந்த இது வந்தது. அவர் வந்து நாங்கள் எடுத்த மாதிரி அவர் முடிவெடுக்கல, அவர் வந்து ரெண்டு அமைச்சர்களை அனுப்பிச்சு இதில் சம்மந்தமாக ஏதாவது ஒரு நியாயமான பதில் சொல்லுங்கன்னு கேட்டார். அவர் ஒன்றும் பதில் சொல்லலை. சரி, அமைச்சர்களை அனுப்பி பேசிய பிறகு கூட அவர்கிட்ட ஒரு நியாயமான பதில் கிடைக்கலங்கிற போது அரசாங்கமே அந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்புங்கிற முடிவு எடுத்தாங்க. அது ஒரு 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 பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜ். தேநீர் விருந்துங்கிறது ஒரு ஒரு இவர் இவர் சொல்கிற மாதிரி என்ன தேநீர் செலவு மிச்சம்னு அவர் ரொம்ப கொச்சப்படுத்துகிறாரு. வெறும் செலவு மிச்சமாக என்ன இவங்க வீட்டு காசுல தேநீர் கொடுக்குறாரு அவர். ஆளுநர் தேநீர் கொடுக்கறதுங்கிறது மாநில அரசாங்கத்துடைய செலவுலேருந்தான் கொடுக்குறாரு. அது பிஜேபி செலவு கிடையாது, ஆளுநருடைய சொந்த செலவு கிடையாது, மத்திய அரசு செலவு கிடையாது, எல்லாமே மாநில அரசு செலவு தான். இது வெறும் தேநீர் மிச்சம்னு மட்டும் செலவு மட்டும் மிச்சம்னு பார்க்க முடியும். இது ஒரு நல்ல பொலிட்டிக்கல் மெசேஜ். கவர்னர் எடுத்திருக்கிற இந்த முடிவுக்கு எங்களுடைய ஆட்சேபனையை தெரிவிக்கிறோம் என்கிற ஒரு பகிரங்கமான முடிவு. இப்போ தேநீர் புறக்கணிக்கிற விருந்து என்பதை நாங்கள் எடுத்தோம், அதுக்கு பிறகுதான் அரசாங்கமே அந்த முடிவுக்கு வந்தது. அவங்க அழுத்தம் கொடுத்து நாங்கள் முடிவு எடுத்தோம் எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி அழுத்தமோ நிர்பந்தமோ கிடையாது. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அரசின் மீது அவங்க கொள்கிற மேற்கொள்கிற அவங்களுடைய அணுகுமுறை என்பதற்கு நாங்கள் எங்களுக்கு வேறுபட்ட சில பிரச்சனை சில அணுகுமுறை கூட இருக்குது. அதனால் நீங்கள் இல்லை அதை ஏற்றுக்கணும் அவங்க கட்டாயப்படுத்துறதோ நாங்கள் வந்து இதை ஏற்றுக்கணும் அவங்களை கட்டாயப்படுத்தவும் முடியாது. அவங்க நிலையை அவங்க வற்புறுத்துறாங்க, எங்கள் நிலையை நாங்கள் வற்புறுத்துறோம், அவ்வளோதான். பட் ஒரு பொதுவாக பிஜேபி என்பதை எதிர்ப்பதற்கு நம்ம எல்லாரும் இணைந்து பணியாற்ற வேண்டிய அந்த அரசியல் பயணத்தில் நம்ம இருக்கும்.
அதுதான் எங்களுடைய அணுகுமுறை. ஆகவே ஒரு ஆட்சியில் இருக்கிற அல்லது ஆளுங்கட்சி என்கிற முறையில் எங்களை அவங்களை நிர்பந்தப்படுத்துறதோ அந்த நிர்பந்தத்துக்கு பணிகிறங்கிறது பிரச்சனைக்கு இடமே இல்லை. அந்த மாதிரி சூழலும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க முன்னிறுத்துகிற மாடலோ கொள்கையோ என்பது முக்கியமானது, அதை தான் எல்லாரும் வற்புறுத்துவாங்க. அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம் மேற்கொள்ளுகிற பல்வேறு முடிவுகளை அவங்க திராவிட மாடல் என்று அவங்க வந்து முன்மொழிகிறாங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்லலாம், எல்லா மாடல்லையும் ஏதோ சில முற்போக்கான நடவடிக்கைகள் இருக்கக்கூடும். இதை விட அதில் கொஞ்சம் இருக்கலாம், அதை விட இதில் கொஞ்சம் இருக்கலாம் இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அதை விட சிறந்தது திராவிட மாடல் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை. அது திமுக முன்மொழிகிற ஒரு மாடல், அவங்க அதை தான் முன்மொழிய முடியும். அதை நீங்கள் ஏன் முன்மொழிகிறீங்கன்னு நாங்கள் கேட்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் எங்களுக்கு அதில் மாறுபாடு இருக்குன்னா எங்களுடைய மாறுபட்ட கருத்தை நாங்கள் வந்து சொல்லுவோம். கடந்த கால ஆட்சி முறையில் இவங்க செய்யக்கூடிய அதாவது பொருளாதார மாற்றங்கள் மட்டும் இல்லை, சமூக நீதி, சமூகத்தில் இருக்கிற அதையும் வற்புறுத்துகிற ரெண்டும் சேர்ந்து திராவிட மாடல் என்கிற ஒரு மாடல் அவங்க சொல்கிறாங்க, நல்லது. அதில் சில நடவடிக்கைகள் இருக்கா, சில வளர்ச்சிகள் இருக்கான்னா இருக்க தான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் இவ்வளவுக்கு பிறகும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதிய அந்த முரண்பாடு குறைஞ்சிட்டுன்னு சொல்ல முடியாது. இவ்வளவுக்கு பிறகும் கூட தமிழ்நாட்டு மக்களுடைய வறுமை முற்றா ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. வேலையின்மை இருக்கிறது, வறுமை இருக்கிறது. இவ்வளவுக்கு பிறகு இன்றைக்கி கார்பரேட் நிறுவனருடைய சுரண்டல் முறை என்பது அதிகமாகிட்டு இருக்கு. தொழிலாளிகள் ஏற்கனவே இருக்கிற உரிமைகளை கூட படிப்படியாக இழக்கிற அப்படிப்பட்ட நிலைமை என்பதெல்லாம் வருது. அதாவது சமூகத்தில் இன்றைக்கி கார்பரேட் மய கொள்கையை உருவாக்கக்கூடிய தாக்கம் என்பது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல. இப்போ உதாரணமாக வந்து அரசியல் தொழிலாளர் நல விதியில் இருக்குது, ஒரு 180 நாள் ஒருவர் வேலை செய்து விட்டால் அவர் வந்து நிரந்தரமாக்கப்படணும். இப்போ எந்த தொழிற்சாலையில் நிரந்தரமாக்கப்படுறதில்லை, எந்த அரசு அலுவலகம் நிரந்தரமாக, எல்லாமே கான்ட்ராக்ட் லேபர்ஸ் தான், எல்லாமே கான்ட்ராக்ட். அப்போ வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் திராவிட மாடலில் தீர்க்க முடியலங்கிறது தான். ஆனால் நான் வந்து திராவிட மாடல் ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்ல விரும்பலை. நிச்சயமாக அதில் சில மாற்றங்கள் இருக்குது, சில வளர்ச்சி திட்டங்கள் இருக்குது. இப்போ மற்ற மாநிலங்களை ஒப்பு நோக்கிற போது குஜராத்தை விட, பீகாரை விட, ராஜஸ்தானை விட, மத்திய பிரதேசத்தை விட, யூபியை விட தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிற சில சமூக வளங்கள், சமூக இது இருக்க தான் செய்யுது. விவரங்கள்லாம் இருக்குது. இப்போ உதாரணமாக இங்கே வந்து கல்வி கட்டமைப்பு வலுவாக இருக்குது, மருத்துவ கட்டமைப்பு வலுவாக இருக்குது. இப்படியான சில அடிப்படை வளர்ச்சி போக்குகள் இருக்குங்கிறத நான், ஆனால் ஒட்டு மொத்தத்தில் இதுதான் தீர்வு என்று சொல்லுவதை நாங்கள் ஏற்கலை. எங்களை பொறுத்த வரையில் அது வந்து ஒரு இடதுசாரி மாடல். நீங்கள் அந்த பேரை வச்சுக்கிறீங்க? ஆமாம், இடதுசாரி மாடல் என்கிற அந்த பொது உடைமையை நோக்கி செல்லுகிற அந்த மாடல் என்பது தான் சிறந்தது என்பதுதான் எங்கள் கருத்து. ஆனால் இதுக்கு அதுக்கு நாங்கள் இப்போ ஒரு பெரிய டிபேட் வேணும்னு நாங்கள் சொல்லலை. புரியுது. அவங்க கருத்து அவங்க வற்புறுத்துறாங்க, அவ்வளோதான். நாங்கள் வந்து ஏன் நீங்கள் வற்புறுத்துறீங்க, இப்போ எங்களை கூப்பிட்டு நீங்கள் திராவிட மாடலுக்கு நீங்கள் ஆதரவாக பிரச்சாரம் பண்ண அவங்க சொல்ல போதும். அவங்க மேடையில் அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. எங்களுக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்கிற பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை சொல்லுவோம். அதனால் இந்த மாடலுக்கும் அந்த மாடலுக்கும் ஒரு மோதல் முரண்பாடு அப்படிங்கிற அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் கடைபிடிக்கக்கூடிய மாடலுக்கும் தமிழ்நாட்டில் கடைபிடிக்கக்கூடிய மாடலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாநிலங்களை விட இந்த மாநிலத்தில் சில வளர்ச்சி திட்டங்கள் உருவாகிருக்குங்கிறத நம்ம குறைச்சி சொல்ல முடியாது. அது பிஜேபி சொல்லுவதை நம்ம ஏற்க முடியாது. நிச்சயமாக இந்த கொள்கை தமிழகத்தில் கடைபிடித்திருக்கக்கூடிய இந்த கொள்கைகள் சில மாற்றங்களை உருவாக்கியிருக்கு. மக்களுடைய நிவாரண உதவிகள் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க, அதான் கல்வி மற்ற இதில் அதெல்லாம். ஆனால் அடிப்படையில் சமூக மாற்றம் அப்படின்னு வந்துருச்சாங்கன்னா வரல. ஆனால் யதார்த்தம் என்னன்னா மக்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி இப்போ நடந்த 5 மாநில இடைத்தேர்தலில் ஒரு இடத்துல கூட பிஜேபி வெற்றி பெறல. மாநில தேர்தலில் வெற்றி பெறல, இல்லை இடை, அதாவது பொதுவாக இடைத்தேர்தல்களில் தான் ஆளுகிற கட்சி வெற்றி பெறும் என்கிற நிலைமை என்பது இருக்குது. ஆனால் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் கூட இடைத்தேர்தலில் அவங்களால வெற்றி பெற முடியல, பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட வெற்றி பெற முடியல. இப்போ கடந்த தேர்தலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் ஒரு விசேஷமான சூழ்நிலையில் அவங்க வெற்றி பெறுறாங்க. அவங்களுடைய பலம் என்னென்னா எதிர்கட்சிகள் ஒன்று ஒருங்கிணைந்து செயல்படாத ஒரு நிலைமை அங்கே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. அது பீகாராக இருக்கட்டும், மத்திய பிரதேச யூபியாக இருக்கட்டும், எங்கேயுமே எதிர்கட்சிகளை ஒருங்கிணைந்து செயல்படாத ஒரு போக்கு என்பது இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக போயிடுது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இல்லை. இங்கே எதிர்கட்சிகள் எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படுது. எனவே அங்கே இருக்கிற சூழ்நிலை நாங்கள் வெற்றி பெற்றோம், அதே மாதிரி இங்கே வெற்றி பெறுவோம்னா இங்கே வெற்றி பெற முடியும். அப்படின்னா கடந்த தேர்தலே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கணும், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கணும், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கணும்,
உள்ளாட்சி தேர்தலில் கூட அதிகமான இடங்கள் நீங்கள் வெற்றி பெற்றதை மட்டும் சொல்லிங்களே தவிர அவங்க போட்டிக்கிட்ட 90% இடங்களில் டெபாசிட் இழந்தாங்கிறத அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்ல வரோம்னா, எந்த தலைகீழ நின்னாலும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அதனுடைய வரலாற்று பின்புலத்தை நோக்கி பார்க்கிற போது அவங்க வந்து ஒரு முகாந்தரத்தை உருவாக்க முடியாது. இந்த அரசு வந்து ஒரு நம்ம ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் சேர்ந்து தேர்தலை சந்தித்து இந்த அரசு வந்திருக்கு. ஒரு மாநில அரசு என்கிற முறையில் அவங்க வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான சில பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்காங்கிறத நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த குறைந்த நிதி ஆதாரத்தை வைத்துக்கொண்டு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பாரபட்சமான அணுகுமுறை நிலையில் போதுமான அளவுக்கு மத்திய அரசு உதவிகளோ அல்லது நிதிகளோ வழங்கப்படாத இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிற இந்த நவீன தாராளமய இந்த சூழலில் மாநில அரசுகள் எல்லாத்துக்குமே இருக்கிற நெருக்கடிகளுக்கு மத்தியில் அவங்க சில காரியங்களை செய்கிறாங்கிறத நாங்கள் ஒன்றும் குறைச்சி மதிப்பிடலைச்சு. ஆனால் அதே சமயத்தில் இப்போ கூட பாருங்கள், போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு பணப்பயணம் வேணும்னு எங்கள் சிஐடி மட்டும்லாம் சேர்ந்தா போராட்டம் நடத்திட்டுருக்காங்க, பல நேரத்தில் பண்ணிங்க ஓடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எங்களுடைய வாலிபர் இயக்கத்தின் சார்பில் 4 நாள் இப்போ 10 நாட்கள் வந்து தமிழ்நாட்டில் சைக்கிள் பிரச்சாரம் வேலை கொடு என்கிற இதை வச்சு நாங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஆகவே நாங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனை இப்போ நான் விக்னேஷுங்கிற ஒரு பையன் இறந்து போனால் நாங்கள் தான் வந்து உடனே இது பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நேற்று 10 பேர் இறந்து போனாங்க மின்சாரத்தாக்கி, நாங்கள் நேரடியாக போய் அங்கே பேட்டி கொடுத்து அரசாங்கம் என்னென்னது செய்யணும்னு கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கத்தோடு ஒரு நேச உறவு கொண்டிருக்கிறோங்கிறது உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் மத்தியில் இருக்கிற பாஜக அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு ஆளுகிற கட்சி ஆட்சியாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஆட்சிக்கு ஒரு ஆட்சிக்கு நெருக்கடி வராமல் இருக்க வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் எங்களுடைய கட்சியின் சார்பில் பல கோரித்து இப்போ மணல் குவாரியாக தனியாக இருக்க விட்டாங்க, வேறு எந்த கட்சியுமே ஈவன் நீங்கள் சொல்கிற அண்ணாமலை கூட அதை பற்றி பேசலை. நாங்கள் தான் நீங்கள் மணல் குவாரிகளை தனியாக இருக்க விடாதீங்கன்னு கோரிக்கை வைக்கிறோம். ஸோ தமிழ்நாட்டில் எந்த மக்களுடைய எங்களை பொறுத்தவரை நாங்கள் எப்படி இருக்கோம்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய கார்பரேட் மய மதவெறி அரசியலை எதிர்க்கிற அந்த அரசுக்கு அந்த அரசியலுக்கு எதிர்த்து களம் காணுகிற கட்சிகளோடு இணைந்து நாங்கள் பணியாற்றுவதன் அடிப்படையில் திமுக உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்து பணியாற்றுவோம். அதே சமயத்தில் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்று வருகிற போது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுத்து நாங்கள் முதல் நிலையில் அதை அணுகுவது என்பது தான் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிற எங்களுடைய அரசியல் திசை வழி என்பது நான் சொல்லுவேன்.